ஏவுட்டு இந்த சிந்தனை வந்துச்சு அப்படின்னு சொன்னால், அன்றைய காலகட்டத்தில் இமாம் புகாரி முதலாவதாக குர்ஆனை மனனம் செய்ததற்கு பிறகு ஹதீஸினுடைய வகுப்புக்கு செல்கிறார். அப்படி ஹதீஸினுடைய வகுப்புக்கு செல்லக்கூடிய நேரம் இமாம் புகாரி ரஹிமகுல்லா அவர்களுக்கு அவங்களுடைய உஸ்தாத் என்ன செய்யறார், ஒரு ஹதீஸை கற்றுக் கொடுக்கிறார். அந்த ஹதீஸை கற்றுக் கொடுக்கக்கூடிய நேரம் இமாம் புகாரி ரஹிமகுல்லா தனது வீட்டுக்கு வருகிறார், தனது தாயிடத்தில் சொல்கிறார், அவர்களுடைய அண்ணன் அகமது கேட்கிறார், தம்பி இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர்கள் யார், இப்படி ஒரு துறை இருக்கிறாரா என்று இமாம் புகாரி தனது அண்ணனிடத்தில் ஆச்சரியமாக கேட்டார். அடுத்த நாள் உஸ்தாதிடத்தில் போய் கேட்க வேண்டும். உஸ்தாதிடத்தில் போய் கேட்ட பொழுது உஸ்தாத் அந்த அறிவிப்பாளர்களை சொல்கிறார். அந்த நேரத்தில் உஸ்தாத் ஒரு வார்த்தை சொல்கிறார், இன்றைய காலகட்டத்தினுடைய நிர்பந்தமாக இருக்கிறது நபியினுடைய சஹீஹான ஹதீஸுகளை தொகுப்பது, இன்றைய காலகட்டத்தினுடைய நிர்பந்தமாக இருக்கிறது. ஹதீஸ் இருக்கிறது, ஆனால் அது சஹீஹானதா அது தஈஃபானதா என்ற எந்த விதமான அடிப்படையும் இல்லை. ஆதலால் யார் ஒருவர் இந்த உலகத்தில் தோன்ற மாட்டார்களா என்று அந்த இமாம் தனது மாணவனுக்கு முன்னால் தனது இயலாமையை வெளிகாட்டுகிறார். இமாம் புகாரி சொல்கிறார்கள், அந்த எனது உஸ்தாதினுடைய இயலாமையை நான் நீக்க வேண்டும் என்பதாக விரும்பினேன், ஹதீஸை தேடி பயணம் செய்தார்கள்.